தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அமமுக தேமுதிக கூட்டணி 234 தொகுதிகளிலும் படுதோல்வி கண்டது அனைவரும் அறிந்த ஒன்று. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் கட்சியின் தோல்வி குறித்து நிர்வாகிகளுடன் கலந்து பேசுவேன். தேர்தல் பணியாற்றாத கட்சி நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்திருந்தார். கொரோனா இரண்டாம் அலை பரவல் காரணமாக அவருடைய திட்டப்படி இதுவரை எதுவும் நடக்கவில்லை. ஆனால் தான் அரசியலில் இருப்பதை காட்டிக்கொள்ளும் விதமாக கொரோனா தொடர்பாக மத்திய மாநில அரசுக்கு அவ்வப்போது சில கோரிக்கைகளை வைக்கிறார். அதே நேரம் அவருடைய கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் மீண்டும் தாய்க்கழகமான அதிமுகவிற்கு திரும்ப தயாராகி வருகின்றனர். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வி கண்ட வேட்பாளர்களும் அமமுக மீது அவ்வளவாக ஈடுபாடு காட்டாமல் ஒதுங்கிக் கொண்டுள்ளனர். இன்னும் சிலர் விரைவில் ஆளும் கட்சிக்கு தாவ திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனால் நடிகர் கமலஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கு ஏற்பட்டுள்ள அதே கதிதான் தனது கட்சிக்கும் ஏற்படுமோ என்ற அச்சம் அவரிடம் தானாகவே வந்துவிட்டது. என்றாலும் தன்னால் பல வழிகளில் பெரும் பயன் பெற்றவர்கள் தன்னை விட்டு எங்கும் போய்விட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை டிடிவி தினகரனிடம் அதிகமாகவே காணப்படுகிறது. அதனால் அவர்களிடம் விரைவில் அதிமுகவை மீட்டெடுப்பேன், அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று கட்சியிலிருந்து வெளியேற விரும்புவோரிடம் இணையவழி கலந்துரையாடல் மூலம் அவர் கூறி வருகிறார் என்கிறார்கள். சிறைவாசம் முடிந்து பெங்களூருவிலிருந்து சசிகலா சென்னை திரும்பிய போது சாலை நெடுக அவருக்கு 23 மணி நேரம் வரவேற்பு கொடுத்தோம். அதை அவர் இன்று வரை மறக்கவில்லை. அதனால் அவர் நிச்சயம் நமக்காக ஏதாவது செய்வார். அவருடைய தலைமையில் நாம் ஒன்று திரண்டு ஒற்றுமையை வெளிப்படுத்துவோம். என்னை நம்புங்கள். ஆகஸ்ட் 18 அவருடைய பிறந்தநாள். அன்று அவர் தனது மௌனத்தை கலைத்து அரசியல் பிரவேசத்தை அறிவிப்பார். நம் பக்கம் இன்னும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்றனர். எனவே சசிகலா தலைமையில் நாம் அனைவரும் அதிமுகவை மீட்டெடுப்போம். கடந்த 4 வருடங்களாக என் கூடவே இருந்து விட்டீர்கள். உங்களால் இன்னும் 3 மாதம் பொறுத்திருக்க முடியாதா என்ன? உங்களுக்காக எத்தனையோ உதவிகளை செய்திருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். சசிகலா மீண்டும் அரசியலுக்கு வருவார் என்று அவர்களை தினகரன் சமாதானப்படுத்தி இருக்கிறார். அப்போது தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நிர்வாகிகள் பலர், நீங்கள் ஒதுக்கீடு செய்த தொகையை விட பல மடங்கு அதிகம் செலவு செய்துவிட்டோம். இதுவரை நடக்காத அப்படியென்ன மாற்றம் அடுத்த 3 மாதத்தில் ஏற்பட்டுவிட போகிறது? தேர்தல் முடிந்து தமிழகத்தில் ஆட்சி மாற்றமும் நடந்துவிட்டது. இனியும் சசிகலா அரசியலுக்கு வருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. அப்படியே அவர் அரசியலுக்கு வந்தாலும் சசிகலா ஊழல் வழக்கில் சிறைக்கு சென்றவர் என்ற பிரச்சாரத்தை தான் திமுக முன்வைக்கும். அதனால் நமது கட்சிக்கு எதிர்காலத்தில் எந்த பலனும் கிடைக்காது. எதிர்ப்பு அரசியல் செய்யவும் நம்மால் முடியாது. மாறாக சசிகலாவின் பெயர் மேலும் டேமேஜ் ஆகத்தான் செய்யும். சசிகலா உண்மையிலேயே அதிரடி காட்டியிருக்க வேண்டிய நேரம் சட்டப்பேரவை தேர்தல்தான். அந்த நேரம் கடந்து போய்விட்டது. மேலும் கொரோனா பரவல் காலமும் வந்துவிட்டது. இது எப்போது முடியும் என்று தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது இனி எதை வைத்து சசிகலாவால் அரசியலை முன்னெடுக்க முடியும்? ஏற்கனவே திமுகவின் உதவியை மறைமுகமாக நாடுகிறோம் என்ற கெட்ட பெயர் வேறு நமக்கு இருக்கிறது என்று அந்த நிர்வாகிகள் தினகரனை திணறடித்து இருக்கின்றனர். அதை கேட்டவர் ரொம்பவே நொந்து போய்விட்டார் என்கிறார்கள். இது பற்றி விரைவில் அதிமுகவிற்கு திரும்ப உள்ள அமமுக நிர்வாகிகள் சிலர் கூறும்போது, கடந்த 3 தேர்தல்களிலும் பெருத்த தோல்வியை சந்தித்து விட்டோம். என்னதான் பணம் வைத்திருந்தாலும் செலவு செய்தாலும் மக்கள் அமமுகவை நம்பவில்லை. சமுதாய ஓட்டுகளும் கை கொடுக்கவில்லை. இந்த தேர்தலில் தினகரனே தோல்வி கண்டுவிட்டார். 2017 இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அவரால் பொது தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. 2019 நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் வாங்கிய அளவிற்கு ஓட்டுகள் பெற்றிருந்தால் கூட நம்பிக்கையுடன் இருக்கலாம். ஆனால் 5.4% இருந்த ஓட்டு வங்கி தற்போது 2.47% சிறு கட்சிகள் லெவலுக்கு சுருங்கிவிட்டது. அமமுகவை பலப்படுத்த டிடிவி தினகரனிடம் எந்த திட்டமும் இல்லை. மாறாக அதிமுகவை உடைப்பதற்கு யாராவது உதவி செய்வார்களா? அதன் மூலம் தனக்கும் சசிகலாவுக்கும் அரசியலில் மறுவாழ்வு கிடைக்குமா என்றுதான் கணக்கு போடுகிறார். அது தப்பான கணக்கு. கதைக்கு உதவாது என்பது அவருக்கு புரியவில்லை. அவர் கொடுத்திருக்கும் 3 மாத கால அவகாசத்திற்குள் எஞ்சியிருக்கும் கட்சி தொண்டர்கள் தாய்க்கழகமான அதிமுகவிற்கு திரும்பி விடுவார்கள் என்பது நிச்சயம். அதிமுகவை மீட்டெடுப்பேன் என்கிற அவருடைய கனவு கனவாகவே போகும். காணல் நீர் என்பது கடைசி வரை காணல் நீர்தான். அதை தண்ணீர் என்று கூறி தினகரன் கப்பல் விட பார்க்கிறார். அதுதான் தப்பு கணக்கு என்று அவர்கள் குறிப்பிட்டனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.